வணக்கம் ராஜேஸ்வரி. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதேபோல் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக காலை நிலவரப்படி திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 330.2 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இதில் அதிகபட்சமாக நன்னிலத்தில் 68.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 357,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் சாலடி பணிகளில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நேரடி விதைப்பு மற்றும் நடவு பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் தற்போது மாவட்டம் முழுவதும் பெய்து வரும் கனமழையின் காரணமாக 4,747 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் சாலடி நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வேளாண்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சுமார் 2,535 ஏக்கர் சம்பா பயிர்களும் அதேபோல் 873 ஏக்கர் பரப்பளவில் சாலடி பயிர்களும் முற்றிலும் சேதம் அடைந்துள்ளதாக வேளாண்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாவட்டம் முழுவதும் விவசாயிகளுடைய முக்கியமான கோரிக்கையாக இருப்பது என்னவென்றால், வடிகால்கள் முறையாக தூர்வாரப்படாத காரணத்தினால் மட்டுமே தண்ணீரை வடிய வைக்க முடியாமல் விவசாயிகள் மிகவும் அவதியடைந்து வருகின்றோம். மேலும் நேற்று கூட பார்த்தீங்கன்னா தென்கோவனூர் என்ற பகுதியில வந்து மாவட்ட நிர்வாகம் வடிகால் வாய்க்காலை தூர்வாராததனால் வீட்டுக்கு ஒருவர் என 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தாங்களாவே வாய்க்காலில் இறங்கி தூர்வாரிய செய்தி கேட்டோம். அதேபோல் தற்போது பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு தண்ணீரை வடிய வைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதேபோல் பாதிக்கப்பட்ட அனைத்து இடங்களிலும் வருவாய்த்துறை மற்றும் வேளாண்துறை அதிகாரிகள் உடனடியாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகளின் தரப்பில் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் இன்னும் 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் இந்த கனமழையானது நீடித்தால் முற்றிலும் பயிர்கள் அழுகக்கூடிய சூழல் நிலவும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் ராஜேஸ்வரி.